Hi friends, welcome to the Ultimate Junction. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறோம். இது வந்து ஜெல் ஸ்பாஞ்ச். நார்மலா ஜெல் ஸ்பாஞ்ச் பண்றதுக்கு ஒரு பிளெண்டர் வேணும், அப்படி இல்ல பண்ணாக்க விஸ்க் இல்ல ஏதாவது ஒரு ஹேண்ட் மிக்சர் ஏதாவது தேவைப்படும். ஆனால் எதுவுமே இல்லாம வெறும் கையிலயும் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண முடியும். அதை தான் இன்னைக்கு எப்படி பண்ண பார்க்க போறோம், நாங்க பார்க்கலாம். இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரே தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு ட்ரே, அதுக்குள்ளே வந்து பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 முட்டை, அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் தேவைப்படுது, 1 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல்லு, 200 ml ரீஃபண்ட் ஆயில், அப்புறம் ஒரு 5 ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ், 1 மூடி வெனிலா எசன்ஸ், 1/2 கிலோ ஜீனி, 1/2 கிலோ மைதா, 5 கிராம் பேக்கிங் பவுடர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா 10 முட்டையை உடச்சி வச்சுக்கலாம். பத்து முட்டையை உடச்சி இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஒரு க்ளீன் டேபிளில் வந்து என்ன பண்ணோன்னா 1/2 kg சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல்லு, அவ்வளோதான், எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த ஃபார்மில் அப்படி வச்சு இந்த சுகரையும் இந்த கேக் ஜெல்லையும் நல்லா அப்படி க்ரீம் பண்ணுறோம். கொஞ்சம் கம்பைன் ஆனதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி க்ரீம் பண்ணிகிட்டே இருக்கோம். எக் ஆட் பண்ணும்போது பார்த்தோன்னா கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள், எடுத்தோன்னே ஃபுல்லாக 10 முட்டையை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிட்டு ஒரே டைரெக்ஷனில் அப்படி க்ரீம் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி அப்படி ஒயிட் கலரில் வந்துட்டுருக்கோம். இப்போ முட்டையில் பாதி ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, இந்த 1/2 kg மைதாவில் ஒரு 250 g மைதா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி ஒயிட் அண்ட் கலரில் வரும், அவ்வளோதான் ஃபைனலாக ஃபுல்லாக எக் ஊற்றியாச்சு. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 1 கேப் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் வந்து பைனாப்பிள் எசன்ஸு, அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற போது என்ன பண்ணணும்னா, கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர் எடுத்து, கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, சொக்கோ பவுடர் போட்டு சேர்ந்து க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சாக்லேட் கலர் வந்துடும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பேலன்ஸ் இருக்க 250 கிராம் மைதாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா கேக்கு ரஃபாலாம் வராது, சாஃப்டாக தான் வரும். ஏன்னா ஜெல் ஸ்பாஞ்சினால ஆர்டினரியான ஸ்பாஞ்சில் வந்து நீங்கள் இப்படி ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா 200 ml ரீஃபண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணோம். ரீஃபண்ட் ஆயில் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க சாப்பிடும்போது கேக் சாப்பிடும்போது விற்கக்கூடாது, அதுக்காக தான், அந்த மாய்ஸ்சர் கண்ணுக்காக தான் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இந்த மாதிரி ட்ரெயில டைனிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி ஓவனில் 180 degree டெம்பரேச்சர் வச்சிடறோம். 30 minutes 180 degree டெம்பரேச்சரில் அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சைடெல்லாம் அப்படி நைட்டில் எடுத்து விடலாம். எடுத்துட்டு அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிக்குவோம். வாவ், நல்லா இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட ரொம்ப மறக்க